ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேண்டி ஜியோ எஃபெக்ட்ஸ். என்னடா வாட்டுக்கார நினைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த தண்ணி வந்து டைனோசர் குடிச்சு தண்ணின்னு. எப்படின்னு பார்க்குறீங்களா? உலகத்தில் இருக்க தண்ணி எப்பயுமே பூமியை சுற்றி தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் இதுவும் ஒரு டைனோசர் குடிச்ச தண்ணி தான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓஷியன் பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னா, ஓஷனில் எவ்வளோ சால்ட் இருக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 1 கியூபிக் மைல் ஆஃப் ஓஷனில் வந்து எவ்வளோ சால்ட்ருன்னு பார்த்தீங்கன்னா 120 மில்லியன் டன் ஆஃப் சால்ட் இருக்குது. நம்ம மொத்த ஓஷனில் இருக்க மொத்த சால்ட்டையும் வந்து நம்ம எடுத்து அடுக்கி வச்சோம்னா அது வந்து நம்ம பூமியில் வந்து ஃபுல்லாக வந்து 166 மீட்டர் அளவுக்கு பூமியை சுற்றி வைக்கலாம். அந்த அளவு சால்ட் வந்து நம்ம ஓஷனில் இருக்குது. பூமியில் ஹையஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் தான். அதோடய உயரம் பார்த்தீங்கன்னா 8000 மீட்ரு. ஆனால் மேரியானா ட்ரென்ச்சில் பக்கத்தில் வந்து சேலஞ்சர் டீப் அப்படிங்கிற இடம் இருக்குது. அது எவ்வளோ ஆழம்னு பார்த்தீங்கன்னா 10,000 மீட்டர் ஆழம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே சால்ட் செலைனிட்டி அதிகமாக இருக்கிற லேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா டான் ஜுவான் பாண்ட், ஒரு ஹைப்பர் செலைன் லேக்கு. அங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹை அமௌண்ட் ஆஃப் சால்ட் இருக்கிறதுனால அங்கே போய் நீங்கள் குளிச்சிங்கன்னா தண்ணிக்குள்ளார போக மாட்டீங்க, நீங்கள் அப்படியே தண்ணி மேலே மிதந்துக்கிட்டு இருப்பீங்க. அந்தளவுக்கு வந்து செலைனிட்டி வந்து அங்கே அதிகமாக இருக்குது. நாலாவது ஃபேக்ட் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே நினச்சிட்ருப்பீங்க உலகத்திலே ஒரு பெரிய மலைத்தொடர் எதுனா ஹிமாலயா அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது கிடையாது. கடலுக்கு நடுவில் இருக்க மிட் அட்லாண்டிக் ரிட்ஜு தான் வந்து உலகத்திலே ஒரு லாங்கஸ்ட்டு மவுண்டைன் ரேஞ்ச். அது எவ்வளோ நீளம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,000 கிலோமீட்டர் நீளம் கடலுக்கு அடியில். நீங்கள் வந்து கூகுள் மேப்ஸில் கூட போய் இப்போ கூட சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் அப்படிங்கிறது தெரியும், ஒரு பிளவு மாதிரி தெரியும் அட்லாண்டிக் ஓஷனில். அடுத்து அஞ்சாவது ஃபேக்ட் என்னென்னா, வந்து உலகத்தில் லார்ஜஸ்ட்டு ஓஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசிஃபிக் ஓஷன். அந்த ஓஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 ஐலாண்ட்ஸ் வந்து அந்த பசிஃபிக் ஓஷனில் மட்டுமே இருக்குது. நம்ம பிளானட்லேயே ஐலாண்ட் அதிகமாக இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசிஃபிக் ஓஷன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓஷன் பற்றி தெரிஞ்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அனுப்புங்க. உடனுக்குடன் எங்கள் சேனலில் இருக்க வீடியோ உங்களுக்கு வர்றது